வணக்கம். இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டம், இந்த கொடூரமான ஒரு கொரோனாங்கிற வைரஸ்ஸு இன்றைக்கி நம்ம உலகையே உருட்டிக்கிட்டு இருக்குது, ஆட்டி படுத்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை இந்தியாவும் விட்டு வைக்கலை, நம்ம ஊரையும் விட்டு வைக்கலை. அவளை இன்றைக்கி ஒரு கஷ்டமான காலகட்டத்தை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சூழலில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் வராதிங்க, 10 அடி தள்ளி நில்லுங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, கையை சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்படின்னு நம்மளை உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற விதிமுறைகளை எல்லாம் நம்மளை சொல்லி, நம்மளை வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியிலே வராதிங்கன்னு சொல்லி உள்ளே இருக்க வச்சுட்டு, இன்றைக்கி வீட்டுக்கு வெளியில் ராப்பகலாக ராத்திரி பகல்ந்து பார்க்காம, கால நேரம் பார்க்காம, நம்ம குடும்பத்துக்காக தான் குடும்பத்தை பிரிஞ்சு தான் உயிரை பணைய வச்சு இன்றைக்கி 24 hours இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளோட காவல்துறைகள். அதாவது ஊருக்கு வெளியில் வந்து ஐயனார் தான் இருப்பார். ஐயனார் ஊருக்கு எல்லா சாமி மாதிரி ஐயனார் இருக்கார். நம்மளாம் நிம்மதியாக இருக்குன்னு ஊரில் இருக்க மக்கள் நம்ம நிம்மதியாக தூங்குவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு காக்கி சட்டை போட்ட ஐயனாரை அந்த காவல்துறை அதிகாரிகள் நமக்கு தெரிகிறாங்க. இன்றைக்கி நம்ம நடமாடுகளை தெய்வமாக இன்றைக்கி நம்ம அவங்கள நம்ம அவங்கள கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாமியாக இன்றைக்கி நமக்கு தெரிகிறாங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறையா பேர்த்துக்கு இது வந்துருச்சுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு மேலே இந்த கொரோனா தொற்று அவங்களையும் விட்டு வைக்கலை. நமக்கு வந்து உங்களுக்கு உயிரை நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தொற்று நிறையா வந்தோன்னு அவங்க குடும்பமே கதறி போய் நிற்குது. இன்றைக்கி மனைவிலேருந்து பிள்ளைகள்லேருந்து ஃபோன் பண்ணி கதறாங்க, என்னங்க வந்துருங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, இல்லை ஏதாவது உயர் அதிகாரிகள் என்ன ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்துருங்கன்னு குடும்பமே கதறாங்க. அவங்களுக்கு பிள்ளை பாசம், மனைவி பாசம், குடும்ப பாசம் இருக்கு இல்லையா? ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, வெளில வராதிங்க, நாங்கள் வெளியிலேருந்து வேலை செய்யணும், இது எங்களுடைய கடமை, இது எங்களுடைய சேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுங்கய்யா. அப்படி எங்களுக்காக நீங்கள் ராப்பகலாக பார்க்காம நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. நாங்களாம் சினிமாவில் தான் ஹீரோஸாக இருக்கோம். ஆனால் ரியல் ஹீரோஸ் அப்படின்னா நீங்கள் தான். இன்றைக்கி ரியல் ஹீரோஸ் நம்ம காவல்துறை அதிகாரிகள் தான், நம்ம டாக்டர்கள் தான், செவிலியர்கள் தான், தூய்மை பணியாளர்கள் தான், ஃபயர் சர்வீஸ், இவங்க எல்லாம் தான் நமக்கு ரியல் ஹீரோஸ். அதனால் எனக்கு என்ன தோணுச்சுண்டா, இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்கள் நமக்காக ஒர்க் பண்ணுற இவங்க, நம்ம எல்லாமே நடிகர் நடிகைக்கிட்ட விளையாட்டு வீரர்கிட்ட நம்ம ஆட்டோகிராஃப் வாங்குவோம். எனக்கு ரியல் ஹீரோஸ் இவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு, என் குழந்த சொல்லிச்சு. அதனால் இன்றைக்கி நான் வந்து இவங்கக்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினேன்னா வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத இந்த நாளாகவும் இந்த தருணமாகவும் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இவங்கக்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்குறதில்ல, அதனால தான் நாங்கள் வந்திருக்கேன். அதனால தான் சார்ட்டு எல்லோரும் ஆட்டோகிராஃப் வாங்க போகிறேன். இன்னமும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நான் இருந்து எல்லாருக்கிட்டையும் நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. புரியலைங்கண்ணா. நான் வாயை திறக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். டாஸ்மாக் திறந்துக்கு என்ன கருத்துக்கிறீங்களா? அப்போ நான் வாயத்தான் திறக்காமல் இருக்கேண்ணே. என்னென்ன சார், என்ன எப்படிலாம் படக்கு படக்கு கும்பலை விட்டீங்கன்னு நான் என்ன சொல்கிறது? நான்லாம் அப்படியே யோசிக்கணும். எந்த வார்த்தை கேட்டிங்கன்னா, எந்த வார்த்தை சொன்னால் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க, எந்த வார்த்தை சொன்னால் நம்ம பக்குவமாக வீட்டுக்கு போக முடியும் எனக்கு தெரியும். அதான் நான் யோசிக்கணும் இல்லையா? நீங்கள் டக்குன்னு கேள்வி வைப்பீங்க, எல்லாம் பெரிய ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்காங்க, சொல்ல முடியுமா? இந்தா இப்பப்பட்ட சாமியில் வாழ்த்து வந்திருக்கேன், இவங்க கைனாலே இந்த தூக்கி உள்ளே வைக்க விட்டுறாதிங்க. வீட்டுக்கு போனவன் எங்கடா வெளியில் வரேன், வாழ்த்து சொன்ன போனேன், வீட்டுக்கு வந்து கொண்டாட்டி அங்கே ஃபோன் போட்டு கதறது இருக்கா? நம்ம வந்த வீட்டுக்காக நேற்று பத்திரிக்காக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டதுக்கு உள்ளே வச்சுட்டாங்க. ஆட சண்டால பயவில்லை, இதுக்கு தங்க இருக்கு அங்கே போய் நான் கேட்குறதுக்கு. நம்ம அவங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம், நமக்காக போராடிட்டு அத்தனை பேத்துக்கு எல்லாருமே சேர்ந்து. அதே நேரத்தில் நான் சொன்னது அவங்க மட்டும் இல்லை, பத்திரிக்கைக்காரங்க, நீங்கள் இந்த நேரத்தை ஒரு ஹீரோ, நீங்கள் இருந்தா இன்றைக்கி நடக்கிற அவ்வளோ விஷயத்தையும் கரெக்டாக கூட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கையெடுத்து கும்புறேன். மிகப்பெரிய உங்களுடைய உழைப்பு மிக அதிகமாக இருக்குது இன்றைக்கி இந்த நேரத்தில். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பொதுமக்கள் வந்து நேரத்தை கொஞ்சம் கவனமாக இருங்கண்ணே, அதுதான் ஒன்று. நம்ம கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி முழுக்க முழுக்க நம்ம காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ,
எல்லாரும் கேட்டு முழுக்க முழுக்க கவனமாக இருப்போம். சமூக இடைவெளி நம்ம கடைபிடிப்போம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு, இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு போயிடும் நினைக்கிறேன். அது பயவில்லை, கொரோனா ஒரு முடிவோடு தான் தெரியுது அது. ஆமாம், அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட்டாக எல்லா பக்கமும் லேசாக டேஸ்ட் பார்த்துட்டு தான் போகணும் சொல்கிறாங்க. அதான் தாண்டி நம்ம ரொம்ப நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம உடம்பு அப்படி உடம்பு நம்ம மனசார்ந்தவங்க அவ்வளோ ஈஸியாக எதையும் விட்டுற மாட்டோம். கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் நம்ம கடைப்பிடிப்போம். நன்றிங்கண்ணே, நன்றிங்க, நன்றி, நன்றி, நன்றிங்க, நன்றிங்கண்ணே. இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத உண்மைக்கு நம்மளும் சாமியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற செவிலியர்கள் தினம் இன்னைக்கு. இன்னைக்கு அவங்க நம்மளுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. போராடிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களும் ஒரு ஆள். ஸோ எல்லாத்துக்கும் செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது ஒரு தாய்க்கு அப்புறம் நம்மளை வந்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து உங்களுக்கு எந்த இதுவும் வராது, உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி நேரத்துக்கு உணவை கொடுத்து நேரத்துக்கு மருந்தை கொடுத்து நம்மளை தாய் மாதிரி பார்த்துக்கிறது யாருன்னா அது செவிலியர் தான். கண்டிப்பாக அவங்க தாய்க்கு சமமானவங்க தான் அவங்க. அதனால் தாயே நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் செவிலியர் தான் நல்வாழ்த்துக்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.